டாஸ்மாக் கடையில் திருட்டு. நாமக்கல் ரயில் நிலையம் அருகே கொசவம்பட்டி குறுக்கு சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் 2 லட்சம் மதிப்புள்ள மது பாட்டில்கள் திருட்டு. 19/8/2018 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் கொசவம்பட்டி அருகே சேந்தமங்கலம் பிரதான சாலை இணைக்கும் குறுக்கு ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில்கள் திருடப்பட்டுள்ளன. இரவு பணி ஊழியர்கள் பணி முடிந்து சென்ற பிறகு இந்த திருட்டு செயல் நடைபெற்றுள்ளது. கடை ஊழியர்கள் காலையில் வந்து பார்க்கையில் டாஸ்மாக் கடை பூட்டுகள் உடைக்கப்பட்டு உள்ளன. மது பாட்டில்கள் திருடப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து டாஸ்மாக் ஊழியர்கள் நாமக்கல் மாவட்ட காவல்துறைக்கு புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கைரேகை நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிகழ்ந்தது.